தோழர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பிபிசி தமிழ் அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு திராவிடம் வேண்டாம், திராவிடம் ப்ளஸ் வேணும். அதாவது திராவிடத்தை நான் நிராகரிக்கவில்லை, அவர்களுடைய பங்களிப்பை, தமிழகத்தை வளர்த்தெடுத்ததில் அவர்களுடைய பங்களிப்பை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதுக்கு முன்னகிட்டு நீதி கட்சி காலத்திலிருந்தே இந்த பாரம்பரியம் தொடங்கிவிட்டது, நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான வார்த்தையும் சொல்கிறார், அதாவது தமிழ்நாட்டை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவதே தவறு, உத்தரப்பிரதேசங்கிறது ஒப்பீட்டு அளவில் அது ஒரு மாநிலமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு மிக முன்னேறிய நிலைமையில் இருக்குது, நாம் வெளிநாட்டு முதலீடுகளையெல்லாம் நேரடியாக இழுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அதாவது இந்த பாஜக அப்படிங்கிறது எப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கியது, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், கழகங்கள் இல்லாத ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதுதான் அவர்களுடைய உண்மையான இலக்கும் கூட. நியாயமாக சொல்கிறதா இருந்தால், நேரடியாக கழகங்கள் இல்லாமல், திமுக மட்டுமல்ல அதிமுகவும் இல்லாமல், தாங்களே ஏகபோகமாக ஒரு பார்ப்பன இந்துத்துவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுடைய இலக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேறு எந்த கட்சியும் இல்லாமல் ஒரு ஏகபோக ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ், அதுக்கு அடுத்த அதனுடைய பிள்ளையான பாஜகவின் இலக்கு. ஆனால் இன்றைக்கி அது அந்தர்பல்ட்டி அடித்து இந்த தமிழக சூழலுக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை இறக்கி விட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், திராவிட பாரம்பரியத்தை நாங்கள் மறுக்கவில்லை. அதனால தான் அவர் இந்த பேட்டி மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய ஒரு பேட்டியிலையும் கூட தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசினார். அவர் தொடர்ந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஏன்னா பாஜக இந்துத்துவ கூட்டம் ஒரு நாளும் பெரியாரை பெரியார்னு சொன்னதில்லை, ஈவேரான்னு தான் சொல்லுது. அந்த அர்ஜுன் சம்பத்துங்கிற ஒரு சல்லியிலிருந்து ஹெச் ராஜாங்கிற பார்ப்பனை ஒரு சல்லி வரையிலும் யாருமே வந்து ஈவேரா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர பெரியார் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசியதில்லை. ஆனால் ஒரே ஒரு நபர் தந்தை பெரியாருங்கிறார்னா அது அண்ணாமலை மட்டும்தான். அப்போது அண்ணாமலை என்ன செய்கிறார் அப்படின்னா, தோற்றத்துக்கு வெளி தோற்றத்துக்கு நமக்கு பாஜகவின் இலக்குக்கு எதிராக ஒரு முரண்பட்ட ஒரு இலக்கை இழுத்து கொண்டு செல்வதாக தன்னை காட்டிக்கொள்கிறார். திராவிடத்தின் இலக்கு என்ன அப்படின்னா, வெறுமனே பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கை தர மேம்பாடு, அது மட்டுமல்ல சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், அதில் பாஜகவின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளவும் இல்லை. ஒரு இளவும் இல்லைங்கிறத விட அது அப்படி ஒன்று இருக்கவே கூடாது, இன்ஜஸ்டிஸாக தான் இருக்கணும், அதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசுவது தான் பாஜகவின் இலக்கு அப்படின்னு அதை நிறுவுவது தான் பாஜகவின் இலக்கு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கு கொண்ட, இன்னும் சொல்வதா இருந்தால், நான் பல இடங்களில் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு கப்பல் இருக்குது, அது வந்து வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு எறும்பு அதற்குள் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டு நான் தெற்கே பயணித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டது தான் இந்த நடவடிக்கையும் கூட. அதாவது பாஜக என்பது வடக்கு நோக்கி, வடக்கை தலைமையாக கொண்டு வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அதற்குள் பகுதி பொருளாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை காட்டிக்கொள்கிறார் என்றால், அது அவர் தெரியாமலாம் செய்யலை. இப்போ பாஜக அண்ணாமலை அந்த விஷயத்தை தெரியாமல் செய்கிறார், ஒரு கப்பலில் இருக்கிற எறும்பு போல அது அறியாமல் செய்கிறது, அப்படிலாம் இல்லை, அது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது. கழகங்கள் இல்லாத ஆட்சிங்கிறது இந்த நடவடிக்கையிலையும் ஒரு வகையில் பொருந்துகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, திராவிடத்தின் செயல்பாடு போதாது, வி நீட் திராவிடம் ப்ளஸ், எங்களுக்கு திராவிடம் ப்ளஸ் தேவைப்படுகிறது. நம்ம தோழர்கள்லாம் திராவிடம் 2.0 அப்படின்னு சொன்னாங்க, அவர் திராவிடம் ப்ளஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா,
அதிமுக தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக அப்படின்னு அதிமுகவை ஓரங்கட்டுகிற இடத்தில் வந்து நின்று தன்னை எதிர்கட்சியாக இன்று நிறுவிக்கொள்வதற்காக இதை பேசுகிறார். அதாவது ஆடு நனைதேன்னு ஓநாய் பார்ப்பன கூட்டம் ஆடுகளாகிய நம்மை பார்த்து ஆடு நனைதேன்னு ஓநாய் கவலைப்பட்டால் பரவாயில்லை, இன்று ஒரு ஆட்டுக்குட்டி கவலைப்படுகிறது, எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பயமாக இருக்குது. ஓநாயை பார்த்து கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஓநாய்களுக்கு சோரம் போன ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ஒட்டுமொத்த ஆடுகளையும் பார்த்து ஐயையோ நீங்கள் இப்படியெல்லாம் திராவிடத்தில் பின்தங்கி இருக்கிறீர்களே, நாங்கள் உன்னை இன்னும் முன்னோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு இந்த நயவஞ்சகத்தை புரிந்து கொள்ள தெரியாத அளவிற்கு நாங்கள் முட்டாள்கள் அல்ல. அதனால் இந்த விஷயத்தை உண்மையிலே யார் பேசியிருக்கணும்? இந்த அண்ணாமலை இப்படி பேசுகிறார், திராவிடம் இதுவரை சாதித்திருக்கிறது, இதையும் தாண்டி அவர் சொல்கிறாரு நீதி கட்சியிலிருந்து சாதனை தொடங்குகிறது, தமிழ்நாட்டின் முன்னே எழுச்சி போராட்டங்கள் தொடங்கி அந்த வளர்ச்சி போக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், திராவிட ஆட்சியையும் பார்க்குறேன், எல்லாமே வளர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு பெரிய தேக்கம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதிமுக ஆட்சியில் ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்து விட்டதுன்னு அர்த்தம். இதை பாஜகவே சொல்லுது, இது யாருடைய வார்த்தை? திமுகவினுடைய வார்த்தை. திமுக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னும் அது மட்டும் இல்லை, பொது மக்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களின் உணர்வு நிலையும் என்னன்னா, கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய சரிவு, வாழ்க்கை தரத்திலும் பொருளாதார உயர்விலும் எல்லா துறைகளிலும் சமூக மாற்றங்களிலும் கூட ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கு. அதனால் தன்னை ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக, இந்த மக்களின் பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக இந்த ஆட்டுக்குட்டி என்ன வேஷம் போடுகிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கான இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைகிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஓரம் கட்ட இது ஒரு நடவடிக்கை. இதை அதிமுகக்காரர்களும் புரிஞ்சுக்கணும். முதல்ல பாஜக அடித்து வீழ்த்த நினைப்பது திமுகவை அல்ல, கலகங்கள் இல்லாத ஆட்சி அப்படிங்கிற அந்த இலக்கில் அண்ணாமலை சரியாகத்தான் இருக்கிறார். அவர் வீழ்த்த நினைப்பது முதலில் அதிமுக இருக்கிற அந்த இரண்டாம் இடத்தை அடித்து தள்ளுவது, அப்புறம்தான் வந்து திமுகவை தொட வேண்டும். அதனால் திமுகவை விமர்சிப்பதுங்கிறது தொடர்ந்து அது ஆளும் கட்சிங்கிற பெயரில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் தான் இரண்டாவது எதிர்கட்சிங்கிற நிலைமைக்கு தன்னை முன்னிறுத்தி கொள்ள முயல்கிறார். அதனால தான் இந்த பேச்சுகள் எல்லாம் நடக்கிறது. சரி, இன்னொன்று முக்கியமாக இந்த திராவிடத்தின் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதாவது அண்ணாமலை ஒரு சங்கியே தன் வாயால் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம், பிற மாநிலங்களோடு பிற வட மாநிலங்களோடு உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடாதீர்கள், அதைவிட நாம் முன்னேறிய இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சங்கியே தன் வாயால் ஒத்துக்கொள்ளுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தது 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட ஆட்சி. 50 ஆண்டுகளுக்கு மேலான திராவிட ஆட்சினா என்ன? அது வெள்ளைக்காரர்கள் காலத்திலே இரட்டை ஆட்சி முறை இருக்கும் போதே 1917 நீதி கட்சி ஆட்சியில் இருந்தே அது தொடங்குகிறது. அப்போ இந்த 100 ஆண்டுகளில் நடந்த இந்த மாற்றங்கள் இதைவிட அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு செல்கிறேன் அப்படின்னு யார் பேசியிருக்கணும்? திராவிடத்துக்கு எதிராக நம்மிலிருந்து பிரிந்து சென்ற சீமான் பேசியிருக்கணும், தமிழ் தேசிய வாதத்தை முன்னிறுத்துகிற சீமான் பேசியிருக்கணும். இதுவரைக்கும் இவ்வளவு வளர்ச்சி நடந்திருக்கிறது, நான் இதை தாண்டி இங்கே கொண்டு செல்கிறேன். ஆனால் சீமா என்ன பேசுகிறாரு? இந்த 50 ஆண்டுகளில் இந்த திராவிட ஆட்சியின், அவர் அந்த நீதி கட்சியெல்லாம் கூட கணக்கில் சேர்க்கறது இல்லை, அவருக்கு 50 ஆண்டு, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மட்டும்தான் பிரச்சனை. அப்போ இந்த திராவிடத்தை நாங்கள் ஒழித்தே தருவோம். அப்போது நமக்கிட்டிருந்து பிரிஞ்சு போன ஒருத்தர் நம்மை விட ஒரு மேம்பட்ட அரசை நான் கட்டமைத்து காட்டுகிறேன்னு பேசலை. ஏன்னா இது ஒரு மேம்பட்ட அரசுன்னு அவருக்கு இந்த வளர்ச்சியை அங்கீகரிக்கக்கூட அவர் தயாரில்லை. ஏன்னா அவர் ஒரு பார்ப்பன அடிவருடையாக நேரடி துரோகியாக மாறிவிட்டார், ஒரு தமிழ் இன துரோகி. தமிழ் இனத்துக்கு ஒரு வளர்ச்சியை வளர்ச்சி அளவில் புரிந்து கொண்டு அதற்கு அடுத்த கட்டத்துக்கு மாற்றுவேன்கிற பேச்சை சீமான் பேசியிருக்க வேண்டும். அவர் ஒரு பச்சை துரோகியாக மாறினதுனால திராவிடத்தை அழித்து விடுவேன் அப்படின்னு ஒரு வேட்டை நாயாக, பார்ப்பன ஏவல் நாயாக குலைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்ப்பன கூடாரத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நாங்கள்தான்
திராவிடம் பிளஸ் அப்படின்னு மக்கள் இந்த அரசியல் வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் திராவிடத்தின் பக்கம் நிற்க வேண்டும், நமக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.